வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து இருந்தால் கம்பன் அடிவாங்கி இருப்பார் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கம்பன் கழக பொன்விழாவில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அவர் ராமாயணம்னா ராம அவதாரம் ரொம்ப கிட்டிக்காரர் மாற்றிட்டாரு. மாற்றிட்டு சொன்னார், அவர் தெய்வ அம்சம் ஆக்கிட்டார் திருவாரூர்படி அவர் சொன்னார். ஏன் வால்மீகியனுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்பவே செமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதையெல்லாம் மாற்றி அற்புதமான இலக்கியத்தோடு நல்வழி காட்டியதால் தான் கம்பனுக்கு இன்றைக்கும் பேரு. அதனாலதான் கம்பனுக்கு பேரு. இன்னொன்று பார்க்கணுமா, வேற சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் தான் இளங்கோடிகள் சொல்லுவான், மணிமேகலை அதுக்கப்புறம் தான் சித்திரை சாஸ்திரம் சொல்லுவான். ஆனால் இப்படி இல்லை, ராமாயணத்தை கம்ப ராமாயணம் சொல்றான். ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி அதை பின்னிலைப்படுத்திட்டான் போயிடுச்சு. எதனால இவன் கடமை அவன் இன்டென்ஷன் அவன் செய்யல, படித்தவன் பூரா பார்த்து அதில் இருக்க வயலை விட இவர் மேல புகழ் வந்தது. இவர் கம்பராமாயணம் மாற்றி அமைச்சுக்கிறார். இது உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் உண்டு. பேரடைஸ் எழுதுறது கூட அது கிடையாது. அது மாதிரி ஒரு மிட்டந்திர கூட தன்னுடைய பெயருக்கு முன்னால் முன்னால் தள்ளிவிட்டார். அதுக்காக போட்ட வேர்டுகள் சென்டென்ஸ் எல்லாம் மிக அற்புதம். அது மாதிரி பண்ணார். அது ஒன்றுதான், இப்போ உலகத்தில் புகழ்பெற்ற இலக்கியங்களை படித்தவர்கள் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி மில்டன், ஷேக்ஸ்பியர், ஜான்சன், ரோமானிய கவிஞர் வெர்ஜில், கிரேக்க கவிஞர் ஓமர், இத்தாலிய கவிஞர் டேரே, இத்தனை பேர் படித்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு கம்பனுடைய காவியத்தை ஒரு பக்கத்தில் வைத்தால் கம்பன் காவியம் தான் உயர்ந்து நிற்கும் என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் பல பேர் சொல்லியிருக்கிறார்.